பற்றி விளங்கும். நீதிமொழிகள் 10:7 என்ன குட்டீஸ், உங்களுக்கு இந்த வசனம் பிடிச்சிருந்தா? கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நம்ம எல்லா விஷயத்திலயும் உண்மையா இருந்தோம்னா கர்த்தர் நம்ம பேரை புகழ் பெற்று விலக வைப்பார். நம்ம ஒரு சின்ன விஷயம்னாலும் நம்ம உண்மையா இருக்கணும். ஒரு பண விஷயமோ, இல்ல அம்மா அப்பா கீழ்படுகிறதோ, இல்ல படிக்கிறது, எந்த ஒரு வேலையோ, எந்த விஷயத்திலயும் நம்ம உண்மையா இருந்தா கர்த்தர் நம்ம பேரை புகழ் பெற வைப்பாரு. கிபுடீஸ், நம்ம இப்ப ப்ரேயர் பண்ணலாமா? ஜெபம். எசப்பா, இந்த நாளுக்காக நன்றி எசப்பா. அப்பா, இன்னைக்கு நீங்க ஒரு வாக்கு திட்டம் கொடுத்து எங்களை ஆசீர்வதிச்சிருக்கீங்க எசப்பா, அதுக்கு ரொம்ப நன்றி எசப்பா. அப்பா, நாங்க எல்லா விஷயத்திலயும் உண்மையா இருக்க உதவி செய்யுங்க எசப்பா. ஒரு சின்ன விஷயம்னாலுமே அப்பா தவறு பண்ணாம அப்பா நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க எசப்பா. அப்பா, நாங்க எல்லா விஷயத்திலயும் உண்மையா இருந்து உண்மை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க எசப்பா. நீங்க எங்க பேரை புகழ வைக்கவும் சொல்லிருக்கீங்க எசப்பா, அதுக்கு அப்படி நீங்க பண்ணுவதற்காக நன்றி எசப்பா. நாங்க எந்த விஷயத்திலயும் உண்மையா உமக்காக ஊழியம் செய்ய நீங்க உதவி செய்யுங்க எசப்பா. இயேசுவின் மூலமா ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனில நல்ல பிதாவே, ஆமென். மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து பெனியல் டிவி நேயர்களுக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். God bless you.